என் சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில் சிரமமா? உன் வாழ்க்கையில் கஷ்டமா? உங்களுக்கு நோயா? உங்களுக்கு கடனிலே பிரச்சனையா? பொருளாதார நெருக்கடியா? உலகம் உங்களை சோதனையால் சூழ்கிறதா? எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தோல்வி, இவ்வளவு பெரிய இழிவு, யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும்? நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா என்ற கேள்வியா? மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள், ரழியல்லாஹு அன், அவர்கள் சிறுவயதில் இருந்தபோது அந்த அறிவுரை எமக்கும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள், யாரும் இந்த உலகத்திலே பலமுள்ளவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல, எல்லோரும் இந்த உலகத்திலே அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹ்வை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால், அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால், அல்லாஹ்வை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள். வஇதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள் இப்னு அப்பாஸே, அன்னல் உம்மத லபிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக லம் யன்ஃபஊக பிஷைன் இல்லா கத் கத்தபஹு அல்லாஹு லக், வலபிஜ்தமஉ அலா அன் யதுருக பிஷைன் லம் யதுருக பிஷைன் இல்லா கத் கத்தபஹு அல்லாஹு லக். வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது. வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாதவரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய கடனை நீக்க முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது, உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரே, அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். ஏன்? அவனல் காதிர், அவனல் கதீர், அவனல் முக்தத்திர், அவனுடைய ஆற்றலை எதுவும் மிஞ்சாது. கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அழை, பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள், நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எது உங்களுக்கு வேண்டுமென்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது. கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறைந்திருக்காது. அந்த அல் காதிரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூ வயஜஅலுகும் குலஃபாஅல் அர்த் இலாஹும்மா அல்லாஹ். கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹுவை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார், கடவுளா இருக்கிறார்? அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. அந்த அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள். இன்னால முத்ரகூன், மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா எங்களை கைவிட்டு விட்டீர், முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது உள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன்,
அல்லாஹு அக்பர். என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள். இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. கல்லா இன்ன மைய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான். லயஹதீன், அவனுக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும், பயந்தார்களா? ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வகீல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த நெருப்புடைய ஆற்றல் அவனிடத்தில் இல்லையா? அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக. இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம், யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வதன்னூனி இஸ் தஹப முகாதிபன் ஃபதன்ன அன் அல்லை அல்லன் தக்தி தக்திர அலைஹி. கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார். அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கிழைத்து விடாது என்று. அல்லன் நக்திர அலைஹி கதர், அல்லாஹ்வுடைய கதர் என்ற, அல்லாஹ்வுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய விதி அல்லன் நக்திர அலைஹி, அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில். அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார். அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார் யூனுஸ், அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் பலஹீனமானவன், அநீதம் செய்து விட்டேன். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், எனக்கு உதவி செய் என்று. ஃபஸ்தஜபனா லஹு, அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த சோதனையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும் அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால். ஏன், மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான். எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல. அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து யூனுஸை பாதுகாத்தான். நச்செய்தி சொல்கிறான் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அழையுங்கள் என்னை, எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை, எனக்கு முன்னால் பணியுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். என்னை அழைப்பவர்கள் உண்டா? அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர். யார் நஷ்டவாளிகள்? ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம்? யார் அய்யூபை குணப்படுத்தியது நோயிலிருந்து? வஅய்யூப இஸ்நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர், ஆண்டுகள் ஆண்டுகளாக அய்யூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார். ஒரு நபி, நோய் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான். எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான்? அன்னி மஸ்ஸனிய துர் வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன், அளவற்றருளாளனே, நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார். ஃபஸ்தஜபனா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர் மின் துர்ரின், அல்லாஹ் அதை நீக்கிறான். இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால், மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால், அவ்வளவுதான், நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இல்லை, கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவான். அவன் நாடினால் உலகத்திலே கொடிய நோய் கேன்சர், அதனுடைய நாலாவது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால் நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையோடு அழையுங்கள், உறுதியோடு அழையுங்கள், என் ரப்பு குணப்படுத்துவான், வற்புறுத்துங்கள் அவனை, என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று. அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது, உங்களுடைய ரப்பு அவன். என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபி யூசுஃபை, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அந்த வரலாற்றை சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும். அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார்? அல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள்? யாரை அழைத்தார்கள்? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், மக்காவிலே உள்ளவரிடத்திலே முஹம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே, அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து, பல ஆயிரம் ஆண்டுகள், பல 2000 ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா?
ரசூலுல்லாஹ் யாரை நம்பினார்கள்? யாரை நம்பினார்கள்? தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள், தாயிஃபாசிகள் நோவி கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள், சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வதென்று தெரியாமல் வரும்போது ஜெயிதவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் விடத்தில், யா ரசூலுல்லாஹ், மக்காவில் உள்ள மறுபடியும் நுழையப் போகிறீர்கள், உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள். யா ஜெயித், இன்னல்லாஹ ஜாயிலுன் லிமா தரா ஃபர்ஜன் வ மஹ்ரஜன் வ இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அல்லாஹ் அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், வெற்றி அளிப்பான், இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான். செய்தே ஹந்தக்குடைய யுத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை, பசி அவர்களை வாட்டுகிறது. ரசூலுல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இரண்டு கற்களை பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அழைத்து அடித்தார்கள் அந்த 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 கல்லை, அந்த பாறையை அடைக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாதிஹ் ஷாம், ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். இரண்டாவது முறை அடித்தார்கள், உஅதீது மஃபாதிஹ் ஃபாரிஸ், ஃபாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். மூன்றாவது அடி அடித்தார்கள், எல்லாம் உடைந்தது. சொன்னார்கள், உஅதீது மஃபாதிஹ் யமன், யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சிரித்தார்கள், கல்லை கட்டிக்கொண்டு வயிற்றிலே பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர். யமன் தேசத்து, ஃபாரிஸ் தேசத்து, ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார். கேளியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத் ரசூலிடத்திலே ஓடி வந்தார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பாப்? இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்காக. ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள், இரண்டாக பிளந்து விடுவார்கள் ஹப்பாப். ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள், எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும் ஹப்பாப். அவர் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து விலக மாட்டார். வல்லாஹி லயுதிம்மன் ஹாதல் அம்ர் ஹப்பாபே, அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாக்கிய தீர்வான் ஹப்பாப். அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் ஹப்பாப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராகா ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் போது சுராகா துரத்தி வருகிறார். சுராகா இப்னு மாலிக் துரத்தி வருகிறார், ரசூலை நெருங்க முடியாது என்று அந்த காஃபிர் உணர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள், ஆனால் ஏதாவது செய்தி அவர்களிடத்தில் கொண்டு சென்றால் நம்புவார்கள். இர்ஜா இத்ஹப் யா சுராகா, சுராகாவை செல், உனக்கு கிஸ்ராவுடைய கவசங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். கிஸ்ரா சாஹிப் ஃபாரிஸ், ஃபாரிஸுடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா காப்புகளா எனக்கு அணிய வைக்கப்படும். நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி. அல்லாஹு அக்பர். உமர் அழைத்தார் உமருடைய ஆட்சி காலத்தில், எங்கே சுராகா? ரசூலுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது, கிஸ்ராவுடைய காப்புகளை அணிவித்தார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், அன்தும்ல் அலௌன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். மூமின்களாக வாழ்ந்தால், நீங்கள் மூமின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல. எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். யார் பயப்படுகிறார்கள்? யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு? அல்லாஹ் அக்பர். ஹுவல் காதிர், சுப்ஹானல்லாஹ். எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். குழந்தைகள் இல்லாமல் இன்று பலர் தவிக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாடி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரை அழைத்தார்கள்? யா அல்லாஹ், வயதாகிவிட்டது, என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தான் யஹ்யாவை. கேட்டார் யா அல்லாஹ் எப்படி? கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹையின், அப்படித்தான் ஏற்படும். அல்லாவிற்கு அந்த காரியம் எளிதானது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு நோக்கி பயணமாகி திரையை மறைத்துக் கொண்டதற்கு பிறகு ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்பி சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார், தூய்மையான குழந்தை என்று. மரியம் கேட்டார்கள், எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? என்னை யாரும் தொடவில்லை, எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்திலே இல்லை. அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை, அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான் வீட்டுக்கு விருந்துக்காக. உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகி கொண்டார்கள், நீங்கள் பயப்படாதே, நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு
குழந்தையை நற்செய்தியாக கொடுக்க வந்து கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். நெஞ்சில் அடித்துக் கொண்டு முகத்தில் அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள். சாரா, எப்படி அல்லாஹ் எங்களுக்கு அதை கொடுக்க முடியும்? நான் வயதாகிவிட்டேன், மலடியாக இருக்கும் நிலையில் ஜக்கரியாவிற்கு குழந்தையை கொடுத்தவன் ஒரு நபி அழைத்தார். அல்லாஹுவை எனக்கு குழந்தையை கொடு யா அல்லாஹ் என்று. மரியமுக்கு குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன், அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் கொடுப்பான், கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான், அவன் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான். எம் வேலை அவனை நாட வைப்பது, அவனிடத்திலே வேண்டுவது, கரமேந்துவது, அழுகுவது, தேவையை கேட்டு முறையிடுவது. அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து. ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், இல்லை இல்லை என்று அல்லாஹ் மறுப்பான். இல்லை என்று அல்லாஹ் மறுத்தால் உமக்கு நலவு அது, நீ அறிய மாட்டாய், அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான். ஒன்று கொடுப்பான், இல்லை என்றால் கொடுக்க மாட்டான். இல்லை என்று சொல்லுவான் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு. இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது அது, உங்களுக்கு நல்லது அது. அல்லாஹ் நலவை தவிர மூமின்களுக்கு எதையும் தரமாட்டான். சுப்ஹானல்லாஹ். وما كان الله ليعجزه من شيء في السماوات ولا في الارض انه كان عليما قديرا. வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு சிரமம் இல்லை, வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு தோல்வியை தர முடியாது, எதுவும் அவனை தடுத்து விட முடியாது. எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவன் தான் ஆற்றல் உள்ளவன், எதிரிகளுடைய உள்ளங்களின் மீதும் அவன் தான் ஆற்றல் உள்ளவன். எல்லாவற்றினுடைய ஆற்றலும் அவனுடைய உச்சி, எல்லாவற்றினுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல் கதீர் அவன், அல் காதிர் அவன், அல் முக்குதிர். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, கவலை, நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள். முதல் கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த குழப்பத்தை என் ரப்பு அறிந்திருக்கிறானா இல்லையா? அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா? அல்லாஹு அலீம், அல்லாஹ் அறிந்தவன் தான். இரண்டாவது கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும்? அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் அதை நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா அமாற்றல் உள்ளவன்? அல்லாஹு கதீர், அல்லாஹு அலீம், அல்லாஹு கதீர். ஏன் கவலை? அறிந்திருக்கிறான் பிரச்சனையை, இதை அவன் தான் நீக்க முடியும், வேறு யாரும் நீக்கிவிட முடியாது, உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் அவன் தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்திலே செல்ல வேண்டும்? அவனிடத்திலே. அவனிடத்திலே சொல்லிவிட்டாயா, கூறினாயா, முறையிட்டாயா, அழுதாயா, மண்டியிட்டாயா, பணிந்தாயா? லா தஹஃப் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா மா ظன்னுக பிஸ்ரைனி அல்லாஹு தாலிதுஹுமா. இரண்டாம் அவரா நாம் இருக்கிறோம், இவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா? இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது, அவர்களுடைய பார்வை கீழே குடியாது, முடியாது அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு. அல்லாஹு சாலி சுகுமா. உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை. உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே, யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே. ஆம், இந்த உலகம் பொய், இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது, எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள், யாரும் இல்லை என்ற நிலை வரும். அப்போது உணர்ந்து கொள்வீர்கள், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவர், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று. அவனை அழைப்பீர்கள், அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான்.